ஹலோ எவ்ரிவன், நான் அலெக்ஸ். பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செஞ்சுரி அடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏண்டா உயருதுன்னு நம்ம நினைக்கிறப்ப அது எதனால உயருதுன்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பெட்ரோல் விலை முக்கியமாக உயர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெட்ரோல் பயன்பாடு தேவை அதிகம் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் பெட்ரோல் தேவை வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலேருந்து நம்ம கொண்டு வர்றதுக்கான செலவு, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த பெட்ரோல் விலையை குறைக்கவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக குறைக்க முடியும், குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெட்ரோல் விலையை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு பேரால் முக்கியமாக முடியும். அதில் மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க பார்த்தீங்கன்னா 34% டேக்ஸ் போடுறாங்க ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துடும், அதே ஒரு 30 ரூபா 28 ரூபா கிட்ட வந்துடும். அவங்க இவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க, அந்த டேக்ஸ் அவங்க குறைச்சாங்கன்னா பெட்ரோல் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது யாரால் குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் குறைக்க முடியும். அவங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 32.43% டேக்ஸ் போடுறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23-25 ரூபா கிட்ட டேக்ஸ் போடுறாங்க. ஓகே, மூணாவது யாரால் குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும். பெட்ரோல் தேவையை வந்து கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் இருக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கலாம், ரெண்டு பேருக்கு தனித்தனி வேக்கல் இருக்கலாம். அந்த வண்டியில் நீங்கள் ஒரே இடத்துக்கு தான் போக போகிறீங்க, ஆனால் தனித்தனியாக ரெண்டு வண்டியில் போகிறீங்க. அப்படி போகாமல் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வண்டியில் போனால் ஒரு வண்டி பெட்ரோலை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த மாதிரி பெட்ரோல் சேவ் பண்ணலாம். இதனால பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி குறையுன்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக குறையுங்க. நமக்கான பயன்பாடு கம்மியாகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாகவே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறப்ப வந்து ஃபீஸ் கம்மியாகும், அங்கேருந்தே குறைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, பெட்ரோல் நான் அப்படி சேவ் பண்ணிட்டா எப்படி பெட்ரோல் விலை குறையுன்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக குறையுங்க. நமக்கான தேவையை நம்ம குறைச்சிக்கிட்டால் ஆட்டோமேட்டடாக அதோடய ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இது வந்து பெட்ரோலுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா பொருளுக்குமே இது சாரும். அதே மாதிரி உலகத்தில் எந்த நாட்டில் பெட்ரோல் விலை ரொம்ப குறைவுன்னு பார்த்தீங்கன்னா, கலீசியான ஒரு நாட்டில் தான் பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 2 ரூபாய்க்கு கீழே தராங்க, 1.98 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் தராங்க. அதே மாதிரி உலகத்திலே எந்த நாடு வந்து அதிகமான டேக்ஸ் வச்சுருக்காங்க பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இந்தியாவில் தாங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் தாங்க பெட்ரோலுக்கு அதிகமான டேக்ஸ் வச்சு விற்கிறாங்க. ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 104 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் எந்த ஊரில் பெட்ரோலோட விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காரைக்கால்ன்ற மாவட்டத்தில் தாங்க கம்மியாக விற்கிது. அதாவது 98 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க ஒரு லிட்டர் பெட்ரோலை. 98 கம்மின்ற நிலைமைக்கு பாயிருச்சு நம்ம நிலைமை, என்ன பண்ண போகிறோமோ. பேசாமல் கலீசியான்ற நாட்டு கூட வீசா எடுத்து போயிடலாம் போல், பெட்ரோலோட 2 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாத்துலேயுமே பெட்ரோல் அவேர்னஸ் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு பெட்ரோல் அவேர்னஸ்னால் என்னன்றது தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, டேக் கேர், சியர்ஸ்.